Hi friends, நம்ம போன வீடியோல சைனசைட்டிஸ் அப்படிங்கறத பத்தி நம்ம கொஞ்சம் தெளிவாவே சொல்லியிருந்தோம் நம்ம இல்லீங்களா ஃபர்ஸ்ட் நம்ம சைனஸ்னா என்னங்கறத பத்தி பார்த்தோம் அப்புறம் சைனசைட்டிஸ் அப்படினா என்னங்கறத பத்தி பார்த்தோம் இந்த வீடியோல நான் சொல்ல போற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் இப்போ நீங்க போன ரெண்டு வீடியோவும் பார்க்கறோம்ல அது பார்த்ததுக்கு அப்புறம் அத பாத்தீங்கன்னா என்ன தெளிவா புரியும் நான் சொல்றது இப்போ நான் இதுவரைக்கும் சொன்ன விஷயங்களிலேயே ரொம்ப ரொம்ப அவசியமா நீங்க தெரிஞ்சிக்க வேண்டியது சைனசைட்டிஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியா வீட்டிலேயே நீங்க மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் பல விஷயங்களை பத்தி நம்ம இப்படி சொல்றது கிடையாது நீங்க வீட்லயே செஞ்சுக்கோங்கன்ட்டு பட் சைனசைட்டிஸ் கண்டிப்பா உங்களாலேயே சமாளிக்கக்கூடிய ஒரு விஷயம் நான் சொல்ற பாயிண்ட் ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கோங்க நான் சொன்ன மாதிரி அந்த சளி வந்து தலையில போய் கோத்துக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் அதாவது சைனஸ்ல உள்ள சளி வந்து அடைச்சிக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது தான் வந்து நம்ம சைனசைட்டிஸ் அப்படின்னு சொல்றோம் சரி அப்ப அந்த உள்ள இருக்கிற சளியை உங்களால வீட்லயே கொஞ்சம் கொஞ்சமா வெளியில எடுக்க முடிஞ்சா எவ்வளவு நல்லா இருக்கும் அது ஆக்சுவலா முடியும் ஆவி பிடிக்கிறது அப்படிங்கிறத பத்தி பல பேர் வந்து பல விதமா சொல்றது உண்டு முக்கியமா இந்த கொரோனா வந்ததுக்கு அப்புறமா யார கேட்டாலும் நான் ஆவி பிடிச்சிக்கிட்டே இருக்கேன் சார் 2 வருஷமா ஆவி பிடிச்சிட்டு தான் சார் இருக்கேன் என்னென்ன போட்டு ஆவி பிடிக்கிறாங்கன்னு தெரியல மஞ்சள் போடுறாங்க அப்புறம் நொச்சி இலை சொல்றாங்க சில பேர் எனக்கு நீங்க எதை போட்டு பிடிக்கிறீங்கிறது மேட்டர் இல்லை நீங்க எதை வேணா போட்டு பிடிக்கலாம் சரிங்களா ஆனா பிடிக்கிற விதம்னு ஒண்ணு இருக்கு எதுக்காக பிடிக்கிறோம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு பிடிக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம் கொரோனா வைரஸுக்காக நீங்க ஆவி பிடிக்கிறதுல எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு புண்ணியமும் கிடையாது உள்ளுக்குள்ள வைரஸ் போயிருச்சுன்னா அது போனதுதான் அதை விட்டுட்டு நீங்க எதுக்கு முக்கியமா பிடிக்கணுமோ அதுக்கு பிடிக்க பாருங்க தலை பாரம் நான் போன வீடியோல சொன்ன மாதிரி சளி பிடிச்சிருக்கு தலை பாரமா இருக்கு அந்த நேரத்துல ஆவி பிடிக்கிறது தான் உண்மையாவே ஒரு பெரிய டிஃபரன்ஸை ஏற்படுத்தும் சரி எப்படி ஆவி பிடிக்கிறது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா நீங்க ஆவி பிடிக்கிறப்ப அந்த புகையை எப்படி இழுத்து எப்படி விடுறீங்கிறது பல நேரங்கள்ல இதுலதான் புரிதல் இல்லாம போயிடுது நீங்க எதுக்காக ஆவி பிடிக்கிறீங்க மூக்க சுத்தி இருக்கிற சளி கரைஞ்சு வெளியில வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆவி பிடிக்கிறீங்க ஸோ அப்படி இருக்கிறப்ப அந்த புகைய நீங்க வாயால இழுத்து விடுறதுல என்ன விதமான பிரயோஜனம் இருக்க போகுது அது மூக்குக்கே போறது கிடையாது பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா மக்கள் ஆவி பிடிக்கிறப்ப நான் வாயால நல்லா இழுத்து இழுத்து விடுற சார்னு சொல்றாங்க அதுல எந்த லாஜிக்குமே கிடையாது நீங்க வாயில இழுக்கிற புகை உங்க நுரையீரலுக்கு தான் போக போகுதே தவிர அது உங்க மூக்குக்கே போறது கிடையாது அது எந்த விதத்திலையும் உங்களுடைய சைனசைட்டிஸுக்கு வைத்தியமா இருக்க போறது கிடையாது ஸோ எப்படிதான் ஆவி பிடிக்கணும் நான் சொல்றேன் கேட்டுக்கோங்க முதல்ல ஒரு 1 லிட்டர் 1.5 லிட்டர் தண்ணி நல்லா தழும்ப தழும்ப கொதிக்க வச்சுக்கோங்க கொதிக்க வச்சுட்டு அதை இறக்கி வச்சுட்டு ஆவி பிடிக்கிற மாத்திரைகள் நிறைய இருக்கு இல்ல உங்களுக்கு எது வசதிப்படுதோ நீங்க எது பிடிக்கிறதா இருந்தாலும் எனக்கு ப்ராப்ளமே கிடையாது உங்களுக்கு வசதியா இருக்கணுங்கிறது தான் முக்கியம் என்ன பண்றாங்க சில பேர் ரொம்ப ஸ்ட்ராங்கா எதையாவது போட்டு ஆவி பிடிக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு பிடிக்காமே போயிடுறாங்க ஐயோ சார் மூக்கெல்லாம் எரியுது சார் என்னால் பிடிக்கவே முடியலன்ட்டு அதுல ஒன்றும் லாஜிக் இல்ல உங்களால என்ன போட்டு பிடிக்க முடியுதோ போட்டு பிடிங்க எதையுமே போட முடியலையா வெறும் தண்ணியில கூட ஆவி பிடிங்க அது கூட எனக்கு பிரச்சனை கிடையாது ஸோ தண்ணியை நல்லா கொதிக்க வச்சிருங்க உங்களுக்கு என்ன வசதியா இருக்கோ அதை போட்டு ஆவி பிடிக்கலாம் அதை கலந்துக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு தைலம் கலந்துக்கிறீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் கலந்துக்கலாம் இல்ல ஆவி பிடிக்கிற மாத்திரைனா அந்த மாத்திரையை பிச்சுட்டு அதுல புழிஞ்சிடலாம் சோ அந்த வர்ற புகைய உங்களால முடிஞ்ச அளவுக்கு மூக்கால இழுத்து இழுத்து வாயால விடுங்க மூக்குல இழுத்து மூக்குல கூட விடலாம் பட் அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் பட் மூக்குல இழுத்து வாயில விடுறது ரொம்பவே ஈஸியா இருக்கும் இந்த பாருங்க இது சிம்பிள் டெக்னிக் இதை மட்டும் நீங்க ப்ராப்பரா பண்ணுங்க போதும் நான் பண்ண மாதிரி 3 ஸ்டெப்பா அந்த புகையை மூக்குல இழுத்து கொஞ்ச நேரம் வச்சிருந்துட்டு அதுக்கப்புறம் அதை வாயால ரிலீஸ் பண்ணுங்க அப்படி பண்றப்ப என்ன செய்யும் புகை மூக்கு வழியா போய் சுத்தி இருக்கிற சைனஸுக்கெல்லாம் அந்த புகை போயிட்டு கடைசியா அது வாய் வழியா வெளியில வந்துடும் இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் அந்த புகை எவ்வளவு நேரம் வரப்போகுது அந்த நீங்க சுத்தி சுட வச்சீங்கன்னா அந்த புகை வர்ற டைமே ஒரு 4-5 நிமிஷம் தான் வரும் அந்த நேரத்துக்கு பிடிச்சிங்கன்னா போதும் உடனே ஒரு பெரிய பெட்ஷீட்டை போத்திக்கிட்டோ இல்லை ஒரு பெரிய ஒரு ஜமக்காலத்தை போத்திக்கிட்டோ பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது ஒரு சின்ன துண்டு வச்சுக்கோங்க அந்த துண்டை ஜஸ்ட் வச்சு மூடிக்கோங்க கொஞ்சம் புகை வெளியில போனா கூட போயிட்டு போகுது ஒன்றும் இல்லை முடிஞ்ச அளவுக்கு அந்த புகையை மட்டும் நான் சொன்ன மாதிரி நல்லா இழுத்து இழுத்து விடுங்க அதுவும் கஷ்டமா இருக்கு உங்களுக்கு அப்படியும் இழுக்கிறதுக்கு சிரமமா இருந்தது அப்படின்னா முத கொஞ்ச நேரம் எடுத்த உடனே போய் ரொம்ப நீங்க அந்த புகையை மூக்குல இழுக்க வேணாம் போங்க லேசா அந்த புகையை மூக்குல இழுங்க தலையை திருப்பிக்கோங்க ஒரு 4-5 வாட்டி போங்க லேசா இழுங்க தலையை திருப்பிக்கோங்க நீங்க முதல் வாட்டி இழுக்கிறதுக்கும் ஒரு 4வது வாட்டி 5வது வாட்டி இழுக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கும் உங்க மூக்கோட சென்சிட்டிவிட்டி கொஞ்சம் குறைஞ்சிரும் ஸோ ஒரு 5 வாட்டி இந்த மாதிரி பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ஆவி பிடிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களால ரொம்ப ஈஸியாவே அந்த ஆவி பிடிக்க முடியும் ஸோ இதுதான் சிம்பிள் ட்ரிக் எதை வேணா நீங்க கலந்துக்கோங்க தண்ணியை நல்லா கொதிக்க வச்சிருங்க அந்த வர்ற புகைய மூக்கால நல்லா இழுத்து இழுத்து வாயால விடுங்க ஒரு 5 நிமிஷம் பண்ணுங்க ஒரு 4 வாட்டி 2 வாட்டி பண்ணலாம் 3 வாட்டி பண்ணலாம் உங்களுக்கு இது எந்த ஒரு கெடுதலுமே இல்லாத எந்த ஒரு சைடு எஃபெக்டுமே இல்லாத ஒரு அருமையான வைத்தியம் இந்த ஆவி பிடிக்கிறது
ஸோ ஆவி பிடிக்கிறத தவிர வேற ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு. நம்ம அறுவை சிகிச்சைகள் இருக்கு, மாத்திரைகள் இருக்கு, இது எல்லாமே இருக்கு. அதை பத்தி நம்ம கொஞ்சம் தெளிவா நம்ம தனியாவே பேசலாம். இந்த வீடியோவோட லாஜிக்கு ஆவி பிடிக்கிற பாயிண்ட்டை ஸ்ட்ரெஸ் பண்றது மட்டும்தான். ஸோ இந்த வீடியோ நீங்க திரும்பி கூட பாத்துக்கோங்க ஒரு வாட்டி. ஆனா ஆவி பிடிக்கிற விஷயம் எப்படிங்கிற தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டா ஆவி பிடிச்சிங்கன்னா சைனசைட்டிஸ்க்கு இதுதான் பெஸ்ட் ட்ரீட்மெண்ட். ஸோ நம்ம அடுத்த வீடியோல மற்ற ட்ரீட்மெண்ட்டை பத்தி பேசலாம். நான் சொன்ன தெரியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.